திருமாவளவன் கலந்து கொண்ட நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய வழக்கறிஞர் ஸ்னேகா பார்த்திபன், எனது தந்தை கடவுள் இல்லை என்று சொல்லி என்னை வளர்த்தார்கள், அதன்படியே நானும் வளர்ந்தவள் என்று குறிப்பிட்டு நிகழ்ச்சி முழுவதும் இந்து மதத்தின் மீது வெறுப்புணர்வை தூண்டும் விதமாகவே பேசியுள்ளார். இருந்து சாதி மதம் அற்றவர் என்று எங்க அப்பா குறிப்பிட்டிருக்கிறார். கடவுள் மறுப்பாளர்கள். அக்கா இப்படி போய் குங்குமம் வச்சுக்கிச்சுன்னு சொல்கிறாரு. கூப்பிட்டு கேட்குறாரு என்னோட அப்பா, ஏமா குங்குமம் வச்சுக்கிட்டேன் இல்லை இப்படி சொன்னாங்க. அப்புறம் ஒரு கடவுள் இல்லை அப்படிங்கிறத எனக்கு விளக்குறார். ஏன் கடவுள் இல்லை, எப்படி விஞ்ஞான பூர்வமாக மனிதகுல வரலாறு வந்தது அப்படின்னு சொல்லி விளக்குறார். அந்த கோயிலை கடந்து போகும் பொழுதெல்லாம் எனக்கு பகுத்தறிவு என்னுடைய மன சிந்தனைகளில் வந்து கொண்டே இருக்கும். அந்த கோயிலுக்கு வெளியில் இந்துத்துவ கோட்பாடுகளை எழுதி அது பக்கத்தில் ஒரு மைல்கல் இருக்குது, அதுக்கு பெயிண்ட் அடித்து என்ன சுயம்பு பிள்ளையாரன்னு எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அந்த எழுதிட்டு இருந்தேன், அந்த பெயிண்ட் அடிக்கிற நேரத்தில் நான் போகிறேன். என்னங்க யாரை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி வச்சுருக்கோம், எல்லா கோயில்களுக்கும் இலவசமாக பெயிண்ட் அடித்து இந்துத்துவ கருத்துக்களை நாங்கள் எழுதுகிறோம் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய கொள்கை தான் என்ன, என்ன என்ஜிஓவில் பண்ணுறீங்கன்னா, ஏழை பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் தரும், இலவசமாக பகவத்கீதை தரும், யோகாசனம் சொல்லி கொடுக்கிறோம். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினால் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்று சொல்லித்தான் ஆதி திராவிட மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றினார்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவ மதத்தில் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான சாதிகள் உள்ளன. இந்தியாவிலும் கிறிஸ்தவர்கள் ஜாதி அடிப்படையில் தான் செயல் படுகின்றனர். அதிலும் குறிப்பாக ஆதி திராவிட மக்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய பிறகு மிகப்பெரிய தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகி வருகின்றனர். வேளாங்கண்ணி போன்ற புகழ்பெற்ற சர்ச்சுகளில் ஒரு தலித்தை பாதிரியாராக நியமிக்கவே முடியாத சூழல் இன்று வரை நிலவுகிறது. இங்கு இதுவரை ஒரு தலித் பாதிரியாரை நியமித்ததே இல்லை என்கின்றனர். இந்து மதத்தின் மீதான வெறுப்பை தூண்டும் ஸ்னேகா பார்த்திபன் போன்ற திமுகவின் கைகோலிகள் மாற்று மதத்தில் உள்ள சாதி ஏற்றத்தாழ்வு குறித்து பேச மறுப்பது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.